ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரோ மேக்கர் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதுக்கு எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ட்ரோ மேக்கர் அது அப்படின்றது நிறைய யூடியூபர்ஸ்க்கு ஒரு யூஸ் ஆகும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இன்ட்ரோ வந்து நிறைய மாடலில் வைப்பாங்க. நான் இந்த ஒரு ஆப்பை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ட்ரோ மேக்கருக்கு மேக்ஸிமம் அது நல்லாயிருக்கும். அதாவது ஒரு சிம்பிளாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஆப்புக்குள்ளே போகிறேன். அந்த ஆப்போடைய நேம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் இன்ட்ரோ மேக்கர். இந்த எல்ன்ற ஷேப்பில் இருக்குது பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதான் அது. இப்போ நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹாய்னு மட்டும் டைப் பண்ணுறேன். ஹாய் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தோன்னே இங்கே வந்து பிக்சர் இருந்தால் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். அது பேக் சைடில் வந்து வந்துடும் பேக்ரவுண்டில். அடுத்த கட்டம் நம்ம இந்த ப்ளேன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய மாடல்ஸ் வரும். ஒவ்வொரு மாடலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். அதாவது பின்னாடி அந்த நான் வச்ச பிக்சர் வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ அப்படின்ற பிக்சரில் நீங்கள் வச்சுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்றது தான். டைட்டில் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே கீழே வந்து நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஒன்றுத்துக்கும் இந்த கலர் ஒருத்து பாருங்கள். கலர் அப்படி அப்படியே மாறிக்கிட்டே வரும். உங்களுக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரு ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அதாவது நிறைய டைப் ஆஃப் இன்ட்ரோ மேக்கர் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.